மெய்வாயு அமுக்கம் வந்து குறைவாக இருக்கு. வந்தர்வாலின் சமன்பாட்டில் வந்து இந்த அமுக்க திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. லட்சிய வாயு இயங்குகிற சுயாதீன வழியின்ற கனவளவு என்பது பாத்திரத்தின் கனவளவுக்கு சமனாக இருக்கும். மெய்வாயுக்கு பருமன் அதாவது அதுக்குரிய கனவளவு இருக்கிறதால சுயாதீன வழியின் கனவளவு குறை. அப்போ அதுக்கான சுயாதீன வழியின் கனவளவுக்கும் திருத்தம் செய்யப்பட வேண்டும். ஆகவேதான் நான் உங்களுக்கு பொதுவாக சொன்னேன், ஒரு மெய்வாயு உயற்று அமுக்கத்தோட அந்த குறைந்த அமுக்கத்தை கூட்டினால் லட்சிய வாயு உயற்று அமுக்கமாக இருக்கும். பாத்திரத்தின் கனவளவில இருந்து மூலக்கூறுகளின் கனவளவை கழிச்சால் சுயாதீன வழியின் கனவளவு வரும். இப்ப பிவி சமன் எந்நாட்டில என் ஆர்டி எல்லாமே பொதுவானது. பிவி சமன் எந்நாட்டியை பொறுத்தவரையில என்ஆர்டி பொதுவானது. ஆனா அமுக்கமும் கனவளவும் தான் லட்சிய வாயுக்கும் மெய்வாயுக்கும் வித்தியாசப்பட போகும். அப்ப இந்த குறைஞ்ச அமுக்கம் எக்ஸ் என்பது என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோவையின் மூலம் திருத்தமாக கணிக்கப்படுது. மூலக்கூறுகள்ட்ட கனவளவு வை வந்து என்பி என்று சொல்லி குறிப்பிடப்படுது. ஆகவே வந்தர்வாலின் சமன்பாடு மெய்வாயுக்களுக்கான வந்தர்வாலின் சமன்பாடு பி டாஸ் சக என்ஸ்கியாட் ஏஓவ பி ஸ்கியாட் இன்டு பி மைனஸ் என்பி சமன் என்ஆர்டி என்று எழுதலாம். பி டாஸ் என்பது மெய்வாயு என்று அமுக்கம். இனி நான் இதுல பி என்று குறிப்பிட்டாலும் நீங்க இது மெய்வாயு அமுக்கம் என்று சொல்ல தெரிய வேண்டும். சரியா, இது வந்து லட்சிய வாயுக்களுக்கும் பயன்படுத்தக்கூடியது மெய்வாயுக்களுக்கும் பயன்படுத்தக்கூடியது என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். இதுல உள்ள ஒவ்வொரு கணியங்களும் போன வகுப்புல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப தலையங்கம் போடுங்க. மெய்வாயுக்களுக்கான அமுக்க திருத்தம், மெய் வாயுக்களுக்கான அமுக்க திருத்தம் என்று தலையங்கம் போட்டுக்கொள்வோம். மெய் வாயுக்களுக்கான அமுக்க திருத்தம் மெய் வாயுக்களுக்கான அமுக்க திருத்தம் மெய்வாயு மூலக்கூறுகள் கவர்ச்சி விசை காரணமாக லட்சிய வாயுக்களுடன் ஒப்பிடுகையில் லட்சிய வாயுக்களுடன் ஒப்பிடுகையில் குறைந்த அமுக்கத்தையே உயர்த்தும் எனவே கவர்ச்சி விசை இல்லாது இருப்பின் மேலதிகமாக எவ்வளவு உயர்த்தி இருக்க முடியுமோ அவ் அமுக்கத்தை ஏற்கனவே வழங்கிக் கொண்டிருக்கின்ற அமுக்கத்துடன் சேர்த்து பிவி சமன் என்ஆர்டியில் பிரதியிடப்படுகின்றது. இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, மெய்வாயு உண்மையிலே ஏற்படுத்துகின்ற அமுக்கம் என்பது மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை காரணமாக குறைஞ்ச மிச்சம். அந்த குறைஞ்சதை நாங்கள் கணித்து ஏற்படுத்தி கொண்டு கூட கூட்டினால் அது லட்சியவாயு ஏற்ற அமுக்கத்துக்கு சமனாக வரும்.
அதுதான் அமுக்க திருத்தம் செய்யப்படுது. மெய்வாய் உண்மையில ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அமுக்கம் பி என்றால் அவருடைய மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை இடைத்தாக்கம் காரணமாக குறைஞ்ச அமுக்கம் என் ஸ்கேட் ஏஓ பி ஸ்கேட் அதை கூட்டினால் இது லட்சியவாய் உயற்ற அமுக்கத்துக்கு சமனாக இருக்கு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, லட்சியவாய் உயற்ற அமுக்கம் வந்து மெய்வாய் உயற்ற அமுக்கம் சக மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை காரணமாக குறைந்த அமுக்கம். அடுத்த அலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. கனவளவு திருத்தத்திற்கான விளக்கம், கனவளவு திருத்தத்திற்கான விளக்கம். இப்ப நாங்கள் அமுக்க திருத்தத்துக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கோம். கனவளவு திருத்தத்திற்கான விளக்கம் எழுதுவோம். மெய்வாயு மூலக்கூறுகளுக்கு பருமன் பிரக்கெட்டுக்குள்ள கனவளவு பருமன் காணப்படுவதால் அவை பாத்திரத்தின் கனவளவு முழுவதும் அவை பாத்திரத்தின் கனவளவு முழுவதும் சுயாதீனமாக அசைய முடியாது. பாத்திரத்தின் கனவளவு முழுவதும் சுயாதீனமாக அசைய முடியாது. எனவே பாத்திரத்தின் கனவளவில் இருந்து மூலக்கூறுகளின் பருமனுக்கான கனவளவை கழிப்பதால் கிடைக்கும். எஞ்சிய வெளியின் கனவளவே அவை அசையும். இவ்வழியின் கனவளவையே பிவி சமன் என்ஆர்டியில் பிரதியிட வேண்டும். வழியின் கனவளவையே பிவி சமன் என்ஆர்டியில் பிரதியிட வேண்டும். அப்ப இதுல வி டேஸ் என்பது சுயாதீன வழியின் கனவளவு என்று சொன்னார். V' என்பது சுயாதீன வழியின் கனவளவு. V' என்பது சுயாதீன வழியின் கனவளவு என்றால் V என்பது பாத்திரத்தின் கனவளவு. அதுல இருந்து மூலக்கூறுகளின் கனவளவை கழிப்பதன் மூலம் சுயாதீன வழியின் கனவளவை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மெய் வாயுவுக்கு சுயாதீன ஒளியின் கனவளவு பாத்திரத்தின் கனவளவிலிருந்து கழிக்கப்படும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, வி டேஸ் சமன் வி மைனஸ் என்பி. இந்த வி டேஸ் என்பது சுயாதீன ஒளியின் கனவளவு. ஒரு லட்சிய வாயுக்கு சுயாதீன வழியின் கனவளவு பாத்திரத்தின் வழியின் கனவளவுக்கு சமனாக இருக்கும். லட்சிய வாயு ஐடியல் கேஸ். மெய் வாயுவுக்கு அமுக்க திருத்தமும் கனவளவு திருத்தமும் மேற்கொண்டு பிவி சமன் என்ஆர்டியில பிரதியிட்டு பெறப்பட்ட சமன்பாடுதான்
வந்தர்வாலின் சமன்பாடு. சரியா, அதை நீங்க விளங்கி கொண்டால் சரி. ஒரு மெய்வாயுவிற்கு அமுக்க திருத்தமும் கனவளவு திருத்தமும் செய்து அதை கொண்டே பிவி சமன் என்னாட்டியில பிரதியிட்டு புறப்பட்ட அந்த சமன்பாடு தான் வந்தர்வாலின் சமன்பாடு. சரி, அடுத்து நாங்கள் மெய் வாயுக்களுக்கு ஒரு லட்சிய வாயுக்கும் பிவி எது பி வரைவு எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்ப்போம். ஒரு மெய் வாயுவிற்கும் லட்சிய வாயுவிற்கும் பிவி எது பி வரைவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். குறித்த திணிவு வாயுவிற்கு மாறா வெப்பநிலையில குறித்த திணிவு வாயுவிற்கு மாறா வெப்பநிலையில பிவி பெருக்கம் ஒரு மாறிலி அப்படி சொல்லி நாங்கள் பாய்லின் விதி பார்த்திருக்கோம். அதாவது லட்சிய வாயு ஒன்றின் திணிவும் வெப்பநிலையும் மாறாமல் இருந்தால் அதனுடைய அமுக்கத்துக்கும் கனவுளவுக்குமான பெருக்கம் ஒரு மாறிலி. இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் பிவி பெருக்கத்திற்கும் அமுக்கத்துக்கும் வரைவு வரைஞ்சிருக்கோம். ஒரு லட்சிய வாயு ஒன்றின் திணிவும் வெப்பநிலையும் மாறாதுள்ள போது அமுக்கத்திற்கும் கனவளவுக்குமான பெருக்கத்திற்கும் அமுக்கத்துக்கும் வரைவு வரைஞ்சிருக்கும். அப்ப நாங்கள் சொன்னோம் இந்த நிபந்தனையில என்னதான் நீங்கள் அமுக்கத்தை மாற்றினாலும் அதற்கு ஏற்ப கனவளவு மாறி பெருக்கம் ஒரு மாறிலியாக காணப்படும். ஆகவே Y அச்சில நீங்கள் பிவி பெருக்கத்தை எடுத்து எக்ஸ் அச்சில அமுக்கத்தை எடுத்து அமுக்கத்தை மாற்றினாலும் கனவளவு மாறுவதன் மூலம் பிவி பெருக்கம் ஒரு மாறிலியாக இருக்கும். கனவளவு மாறுவதன் மூலம் பிவி பெருக்கம் ஒரு மாறிலியாக இருக்கும். இந்த பிவி வந்து அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற பதார்த்தத்தின் அளவு ஆர் வெப்பநிலை என்ற பெருக்கத்திற்கு சமனாக இருக்கும். அப்ப இது பிவி அல்லது என்ஆர்டிக்கு சமனாக இருக்கும். இந்த வெட்ட துண்டு வந்து பிவிக்கு சமன். பிவி என்பது என்ஆர்டிக்கு சமனாக இருக்கும். குறித்த துணை வாயுக்கு என் மாறாது, ஆர் மாறாது, குறித்த வெப்பல்ல சியும் மாறாது. ஆகவே இதுக்கு சுட்டமான ஒரு பெருமானம் இருக்கும். அப்ப நீங்க அமுக்கத்தை மாத்தினா அதுக்கேற்ற மாதிரி கனவளவு மாறி பிவி பெருக்கம் மாறாம இருக்கும். இது லட்சிய வாயுக்கு. லட்சிய வாயுக்கு என்ன இல்லை? மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை இல்லை. மூலக்கூற்றுக்கான பருமனுக்கான கனவளவு புறக்கணிக்கத்தக்கது. ஆகவே இது சாத்தியப்படும். ஒரு மெய் வாயுவிற்கு இதே வளை வரைஞ்சால் அந்த வளையின் வரைவு எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது உண்மையில பரிசோதனை வாயிலாக புறப்பட்ட தரவுக்கு வரையப்படுற வரைவு. சரிதான், புறப்பட்ட வலைக்கு பண்பர் ரீதியான விளக்கத்தை நாங்கள் கொடுக்கலாமே தவிர ஒரு மாறும் கனவளவுடைய பாத்திரத்துக்குள்ள குறித்த வெப்பநிலையிலும் குறித்த திணிவு வாயுவிற்கு வெவ்வேறு கனவளவுக்கு அமுக்கத்தை அளவுறது. இல்லை நாங்கள் ஒரு மீட்டர்ல போட்டோம்னா அமுக்கத்தை அளவுறோம். இப்ப குறுக்குவட்டு பரப்பு தெரியும், முசலத்தை நெருக்கினோம்னா கனவளவை மாற்றி அமுக்கத்தை மாற்றலாம். அல்லது எல்லாம் ஒன்று தான், கனவளவை மாற்றினா அமுக்கத்தை மாற்றின. இப்போ நீங்கள் அமுக்கத்தை கூட்டுறீங்கன்னு சொன்னால் அமுக்கத்தை இங்கே எடுப்பீங்க, இதை குறைச்சி அமுக்கத்தை எடுப்பீங்க. அப்போ பரிசோதனையின் வாயிலாக புறப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு, சரிதான், பரிசோதனை வாயிலாக புறப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு பரிசோதனை வாயிலாக புறப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு பிவி பெருக்கத்திற்கும் அமுக்கத்திற்கும் வரைவு வரையும் போது, பிவி பெருக்கத்திற்கும் அமுக்கத்திற்கும் வரைவு வரையும் போது, சரிதான், ஒரு லட்சிய வாயுவிற்கு இது மாறிலியாக இருக்கு. பிவி பெருக்கம் லட்சிய வாயுக்கு ஒரு மாறிலியாக இருக்கு. ஆனால்
உண்மையில் ஒரு மெய்வாயுவை எடுத்து கனவுளவை மாற்றி அமுக்கத்தை அளந்து இந்த பிவி பெருக்கத்திற்கும் அமுக்கத்துக்கும் விரைவு கீறினால் அது இந்த மாதிரி இருக்காது. காரணம் அது லட்சிய வாயு இல்லை. அதான் நாங்கள் சொன்னாங்க, இது லட்சிய வாயுக்கு தான் செல்லுபடியாகுது. லட்சிய வாயுன்ற விரைவு தான் இப்படி இருக்கும். அப்ப பிவி பெருக்கத்துக்கும் அமுக்கத்துக்கும் விரைவு வரையும் போது இது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும் லட்சிய வாயுக்கும். அப்ப விரைவு என்னண்டு கீறுறோம், அமுக்கத்தையும் கனவளவையும் அளவீடு செய்து அதற்கு ஏற்றம் கீறுறோம். அப்படி கீறும் போது பரிசோதனையில இருந்து புறப்பட்ட வலை இப்படி இருப்பது அவதானிக்கப்பட்டது. ஒரு மெய் வாயுவிற்கு, ஒரு மெய் வாயுவிற்கு பிவி பெருக்கத்திற்கும் அமுக்கத்துக்கு நீங்கள் வலை கீறும் போது அந்த வலை இந்த மாதிரி இருப்பது அவதானிக்கப்பட்டது. The real gas. சரியா? ஒரு உண்மை வாயு அல்லது மெய் வாயுவிற்கு பிவி பெருக்கம் எது பி வரைவு சமாந்திரமாக இருக்காது. அது குறைஞ்சு பேர்ந்து கூறுவதை பார்க்கலாம். அதாவது இது அமுக்கம் தாழ்வான அமுக்கம், தாழ் அமுக்கம், இது உயர் அமுக்கம். மிக குறைந்த அமுக்கத்தில பிவி பெருக்கம் என்ஆர்டியை விட சின்னனாகும். இது என்ஆர்டின்ற பெருமானம், இந்த புள்ளி வெட்டு துண்டு என்ஆர்டிக்கு சமன். தாழ் அமுக்கத்தில மெய் வாயுவுக்கு என்ஆர்டியோட சிறிதாகவும் அமுக்கம் அதிகரிக்கும் போது என்ஆர்டியோட பெரிதாகவும் மாறுவதை பரிசோதனை வாயிலாக எடுத்து கொள்ள முடியும். ஒரு மெய் வாயுவுக்கு நீங்கள் விரைவுனால் இப்படித்தான் இந்த விரைவு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் பண்பறி ரீதியாக விளக்க போறோம். ஏன் தாழ் அமுக்க வீச்சில ஒரு மெய் வாயு வந்து என்ஆர்டியோட சிறிதாக இருக்குது, அமுக்கத்தை அதிகரிக்கும் போது ஏன் அது உயர்வாக இருக்குது என்பது பரிசோதனையில இருந்து பெறப்பட்ட முடிவிற்கான ஒரு விளக்கமாகத்தான் இருக்குமே தவிர விளக்கத்துக்கு ஏற்ப இந்த கிராஃப் இருக்கும் என்று இல்லை. இந்த கிராஃப் வந்து பரிசோதனையிலிருந்து புறப்பட்ட கிராஃப், அதற்கு நாங்கள் காரணத்தை சொல்லுவோம். சரியா? அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, தாழ் அமுக்க வீச்சில, சரியா, தாழ் அமுக்க வீச்சில பாத்திரத்தின் கனவளவு உயர்வாக இருக்கும். அமுக்கம் குறையுது என்று சொன்னால் கனவளவு உயர்வாக இருக்கும். தாழ் அமுக்க வீச்சில பாத்திரத்தின் கனவளவு உயர்வாகவும் அமுக்கம் மிக குறைவாகவும் இருக்கும். அப்ப பாத்திரத்தின் கனவளவு பெரிதாக இருக்கும் போது, கவனிங்க, பாத்திரத்தின் கனவளவு பெரிதாக இருக்கும் போது மூலக்கூறுகள்கிட்ட கனவளவை நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் புறக்கணிக்கலாம். பாத்திரத்தின் கனவளவோடு ஒப்பிடும் போது மூலக்கூறின் கனவளவை புறக்கணிக்கலாம். அப்ப கனவளவு திருத்தம் அவசியம் இல்லை. கனவளவு திருத்தம் வந்து அவசியம் இல்லை. ஆனாலும் அங்க மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை என்ற ஒன்று செல்வாக்கு செலுத்தும். சரியா? மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை செல்வாக்கு செலுத்தும். அப்படி மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை செல்வாக்கு செலுத்துவதன் காரணமாக, மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை செல்வாக்கு செலுத்துவதன் காரணமாக இந்த அமுக்கம் லட்சிய நடத்தையிலும் பார்க்க மிக குறைவாக இருக்கும். இந்த மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை வந்து அமுக்கத்தை குறைக்குது. அதான் நாங்கள் சொன்னாங்க, லட்சிய வாயு ஏற்படுத்துகிற அமுக்கத்தை விட மெய்வாயு ஏற்படுத்துகிற அமுக்கம் குறைவாக இருக்கும். அப்ப இது பிவி பெருக்கம் தானே. அப்ப தாழ் அமுக்க வீச்சில இந்த அமுக்கம் வந்து மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை காரணமாக குறையும். அப்ப மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை காரணமாக அமுக்கம் குறைகிறதால பிவி பெருக்கம் குறையும். அப்ப இந்த குறைவுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை. இதை நாங்கள் எதிர் விலகல் அப்படி என்று சொல்லிக் கொள்வோம். ஏன் நாங்கள் எதிர் விலகல் என்று சொல்றோம் என்று சொன்னால், லட்சிய வாயுன்ற விரைவோடு ஒப்பிடும் போது இது மறை பெருமானத்தை நோக்கி வளையுது. அப்ப ஒரு மெய் வாயு
லட்சிய வாயுவோடு ஒப்பிடும் போது எதிர் விலகலை காண்பிக்குது. அதனாலதான் நாங்கள் எதிர்விலகல் என்று சொல்றோம். இது மறைப்பிரமாணத்துக்கு நோக்கி போறால் எதிர்விலகல். இதுக்கு காரணம் மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை. அப்ப மெய்வாயு எதிர்விலகலை காண்பிப்பதற்கு காரணம் மெய்வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை. அமுக்கத்தை அதிகரிக்கும் போது, சரி, அமுக்கத்தை அதிகரிக்கும் போது கனவளவு குறையும். கனவளவு குறையும், மறுதலையாக அமுக்கம் அதிகரிக்கும். அப்ப மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று நெருங்கும். கனவளவை குறைத்து தான் அமுக்கத்தை அதிகரிக்கும். இப்ப இந்த வரைவின்படி அமுக்கம் அதிகரிக்கப்படுது. குறித்த அதனை வாயுக்கு மாறா வெப்பநிலையில அமுக்கத்தை அதிகரிக்கணும்னா கனவளவை குறைக்கணும். இப்ப கனவளவு அதிகரிக்கப்படும் போது மூலக்கூறுகள் ஒன்று ஒன்று நெருங்கும். அப்படி நெருங்குறதால மூலக்கூற்றுடை தள்ளு விசை என்று ஒன்று தொழிற்படும். மூலக்கூற்றுடை தள்ளு விசை தொழிற்படும். இது லட்சிய நடத்தையிலும் எதிர்பார்ப்பதிலும் பார்க்க குறைந்த அளவான கனவளவு வீழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆகவே பிவி பெருக்கம் அதிகரிக்கும். அப்ப இந்த பிவி பெருக்கம் அதிகரிக்கிறதுக்கு காரணம் மூலக்கூற்றுடை தள்ளு விசை. நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளலாம். தாள் அமுக்க வீச்சில பாத்திரத்தின் கனவளவு பெரிதாக இருப்பதால பாத்திரத்தின் கனவளவோடு ஒப்பிடும் போது மூலக்கூற்ற கனவளவு புறக்கணிக்கத்தக்கது. எனினும் மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை காரணமாக அமுக்க வீழ்ச்சி ஏற்படும். இது பிவி பெருக்கத்தை குறைக்கும். அப்ப எதிர்விலகலை காண்பிக்கும். அமுக்கத்தை அதிகரிக்கும் போது கனவளவு குறையும். நாங்கள் இதை நெருக்கித்தான் அமுக்கத்தை அதிகரிக்கலாம். கனவளவு குறையும். அப்ப மூலக்கூறுகள் நெருங்கும். இவ்வளவு தூரமும் பரவி இருக்கிற மூலக்கூறை கனவளவை குறைத்து விட்டோம்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து மூலக்கூறு நெருங்கிடும். அப்படி மூலக்கூறுகள் ஒன்று ஒன்று நெருங்குவதால மூலக்கூற்றுடை தள்ளு விசை என்று ஒன்று தொழிற்பட்டு பிவி பெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு குறிப்பிட்ட அமுக்கத்தை தாண்டும் போது லட்சிய நடத்தையில் எதிர்பார்க்கப்படுவதிலும் பார்க்க கூடுதலான விலகலை காண்பிக்கும். இதை நாங்கள் நேர் விலகல் என்று சொல்லிக்கொள்ளும். இதை நாங்கள் எதிர் விலகல் என்றும் இதை நாங்கள் நேர் விலகல் என்றும் சொல்லிக்கொள்ளும். அப்ப லட்சிய நடத்தையிலிருந்து எதிர் விலகலை காண்பிக்குது, லட்சிய நடத்தையிலிருந்து நேர் விலகலை காண்பிக்குது. லட்சிய நடத்தையில இருந்து எதிர்விலகலை காண்பிப்பதற்கு காரணம் மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை. நேர்விலகலை காண்பிப்பது காரணம் மூலக்கூற்றுடை தள்ளு விசை. எதிர்விலகலால் ஏற்படுகின்ற வீழ்ச்சி நேர்விலகலால சீர் செய்யப்படுவதால இந்த இடத்தில ஒரு மெய்வாயு லட்சிய வாயுவின் பெருமானத்தை எங்களுக்கு தரும். சரி, அந்த இடத்துல ஒரு மெய்வாயு லட்சிய வாயு வருமானத்தை தரும். அதுக்காண்டு நாங்கள் என்ன சொல்லலாது, இதுல பெர்ஃபெக்டா நடந்து கொண்டு சொல்லலாது. தவறுகள் ரெண்டு தவறு உடைகளை சரியாகிடும் சில இதுல. அது போலத்தான் இது. ஆனால் சாதாரணமாக தாளமுக்க வீச்சு எடுத்துக்கொள்ளும் போது இந்த பிவி சமன் என்ஆர்டியை அன்பிப்பதை காணலாம். இப்ப தாளமுக்க வீச்சுல இது கிட்டத்தட்ட மெய்வாயு வந்து லட்சிய வாயுவாக நடந்து கொள்ளுது. இதுல வந்து எதிர் விலகலும் இல்லை, நேர் விலகலும் குறையும். இந்த இடத்துக்கு வந்து ஒரு மெய்வாயு லட்சிய வாயு அன்பிக்குது. நாங்கள் இதை பற்றி பிறகு பார்த்துக்கொள்வோம். சரி, நான் இந்த வரைவு இருக்கா கீறிக்கொழுப்பு. பிவி எது பி வரைவு. இது லட்சிய வாயுன்ற வரைவு, இது மெய்வாயுன்ற வரைவு. குறைகிறது காரணம் மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை, அதிகரிப்பதற்கான மூலக்கூற்றுடை தள்ளு விசை. இதை நாங்கள் தாள் அமுக்க வீச்சென்று எடுத்துக்கொள்ளலாம். இது உயர் அமுக்க வீச்சன்னு சொல்லலாம். இப்ப
மெய் வாயுக்கு விரைவு சொன்னா நீங்க லட்சிய வாயின் விரைவு கீறி காட்டினாதான் இந்த விலகல் சரியான முறையில விளங்கும். எழுதி கொள்ளுங்க. மேற்படி விரைவானது, மேற்படி விரைவானது மேற்படி விரைவானது மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவு வாயுவிற்கு வரையப்பட்டுள்ளது. மேற்படி வரைவானது மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவு வாயுவிற்கு வரையப்பட்டுள்ளது. தாழ் அமுக்க வீச்சில், தாழ் அமுக்க வீச்சில் பாத்திரத்தின் கனவளவு பெரிதாக இருப்பதால், தாழ் அமுக்க வீச்சில் பாத்திரத்தின் கனவளவு பெரிதாக இருப்பதால் மூலக்கூறுகளின் பருமனை புறக்கணிக்கலாம். மூலக்கூறுகளின் பருமனை புறக்கணிக்கலாம். எனினும் கவர்ச்சி விசை காணப்படும். எனினும் கவர்ச்சி விசை காணப்படும். இந்நிலையில் அமுக்கம் அதிகரிக்கப்பட கவர்ச்சி விசை காரணமாக லட்சிய நடத்தையுடன் எதிர்பார்க்கப்படும் கனவளவு வீழ்ச்சியிலும் பார்க்க, லட்சிய நடத்தையுடன் எதிர்பார்க்கப்படும் கனவளவு வீழ்ச்சியிலும் பார்க்க அதிகளவாகவே கனவளவு குறையும். இதனால் பிவி பெருக்கம் வீழ்ச்சியடையும். உயர் அமுக்க வீச்சில் இது இந்த லெசனை நான் இதோட நிப்பாடுறேன். அஞ்சாவது நிமிஷத்துல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ டைம் வந்து 10:15, 10:20 ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. 10:20 கிடையில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா?